நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் ஸ்ட்ரீம் லைன் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சொசைட்டி தொழிலாளி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் திறந்தவெளி சுரங்கத்தின் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டப்பட்டு மின்சாரம் தயாரித்து தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் மின்சாரம் விநியோகிக்கும் செய்யப்பட்டு வருகின்றது. அவ்வாறு செய்யப்படும் பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளி, சொசைட்டி தொழிலாளி என சுமார் 12,000 மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் உள்ள 7வது யூனிட்டில் மேலுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த செல்லத்துறை என்பவர் கிளீனிங் ஒர்க் செய்து கொண்டிருந்த போது திடீரென அதிக அழுத்தத்துடனும் அதிக வெப்பத்துடன் செல்லக்கூடிய ஸ்ட்ரீம் லைன் வெடித்து சிதறி உள்ளது. இதனால் அவ்விடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த செல்லத்துறையின் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு துடி துடித்து கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்த சக ஊழியர்கள் அவரை மீட்டு என்எல்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்பு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் மதியம் நடைபெற்ற நிலையில் இந்த விபத்து குறித்து வெளியே எந்த தகவலும் வரவிடாமல் என்எல்சி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்வதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள சொசைட்டி தொழிலாளியின் வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சொசைட்டி தொழிலாளி செல்லத்துறைக்கு நவீன சிகிச்சை அளிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ச்சியாக என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாக உள்ளதால் தொழிலாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என தொழிலாளி மற்றும் தொழிலாளியின் உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.